அனைத்து மாணவர்களுக்கும் முதற்கணியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, நம்ம 7 வகுப்புக்கான கணித பாடத்தின் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். பணவாணிபம், 10 பாடம். பணவாணிபத்தின் முத எபிசோடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த பாடத்தை, அந்த பாடத்தின் தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பணவாணிபம், லாபம் என்றால் என்ன, நஷ்டம் என்றால் என்ன, விட்ட விலை, வாங்கின விலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. லாபம்னா என்ன, நம்ம ஒரு பொருளை வாங்கி கூடுதல் தொகைக்கு விற்கையில் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பணம் தான் நம்மளுக்கு லாபம் இல்லையா. அதே சமயம் நஷ்டம்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னால் நம்ம 8 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வைங்க, அதில் நம்மளுக்கு 1 ரூபா 2 ரூபா போகுது, இதுதான் நஷ்டம் இல்லையா. அதனால் நம்ம லாபம் என்றால் என்ன, நஷ்டம் என்றால் என்ன, லாப சதவீதம் எப்படி அப்படின்னலாம் நம்ம பார்த்தோம். அந்த பாடத்தின் தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இந்த கணக்கை பாருங்கள். ஒரு கடைக்கார தேய்ப்பு பெட்டி 1200 ரூபாய்க்கு வாங்கினார். அதை விற்கும்போது 12% லாபம் கிடைக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார். எத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும்? அப்போ ஒரு கடைக்காரர் வந்து தேய்ப்பு பெட்டியை எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாரு? 1200 ரூபாய்க்கு வாங்கினார். அதை விற்கும்போது 12% லாபம். 12% சொல்லி சொன்னா தெரியுமில்ல, சதவீதம்னா தெரியும் இல்லையா. 100க்கு 12 சதவீதம்ங்கிறது 100க்கு 12% என்பது 100க்கு 12. அப்போ ஒவ்வொரு 100க்கும் 12 ரூபாய் அவர் லாபம் எதிர்பார்க்கிறார். இங்க பாருங்க, எத்தனை 100 ரூபாய் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 12 100 ரூபாய் இருக்குது. ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 12 12 12 அவர் லாபத்தை எதிர்பார்க்கிறாரு. இதுதான் 12%. 12%னா வெறும் 1 12 கிடையாது, ஒவ்வொரு 100க்கும் 12%. இப்ப இவர் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாரு? சைக்கிளின் விலை எத்தனை? 1200. இது எத்தனை சதவீதம் இவருக்கு லாபம் வேணும்? அது 100க்கு 20%. 100க்கு 12 சதவீதம். அப்ப 100க்கு 12 சொன்னா 1200 ரூபாய்க்கு எத்தனை ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கல, நம்ம இந்த 1200 சதவீதத்தையும் பெருக்கணும். சதவீதங்கிறத 100க்கு 12 தான் சதவீதம். 12% என்பது 100க்கு 12. அப்ப நம்ம 100க்கு 12 என்றுதான் போடணும். போடையில நம்ம இங்க பெருக்கணும்னு சொன்னா இந்த 100க்கும் இங்கேயும் அடிக்கலாம் இல்லையா, வகுக்கலாம். அப்போ வகுக்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், லாஸ்ட் 0 இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஈஸியான மெத்தடுக்கு அடிச்சுக்கிறோம். இங்கே 1 0 அடிக்குன்னா இங்கே 1 0, இங்கே 1 0 அடிப்போகுதுன்னா இங்கே 1 0. அப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். சமம் 12 × 12. இது ரெண்டையும் பெருக்கையில் எத்தனை ரூபாய் கிடைக்கும்? 12 × 12 144. அப்போ இவருக்கு லாபம் எத்தனை ரூபாய் கிடைக்குது? 144. நீங்க இதை வேணா பெருக்கி பாருங்க, 12 × 12 = 144. இந்த மெத்தடிலையும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா இவருக்கு 100க்கு 12 சொன்னா இவருக்குள்ள 100 இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து எத்தனை? 112. ஒவ்வொரு 112 பார்த்தீங்களா, ஒவ்வொரு 112. அப்படி பார்க்கல நம்ம என்ன செய்யலாம், அந்த மெத்தேடில் போட்டோம்னா 1200 × 100க்கு 112. ஏன் அப்படி இப்படி போடுறோம்னு சொன்னால் இப்போ இந்த 1200 அவருக்கு கிடைக்கும், இந்த 144 அவருக்கு கிடைக்கும். அதுக்கு பதில் நம்ம மொத்தத்திலேயே இந்த கணக்கை செய்திடலாம். ஏன்னா இங்கே 1200 + 144 இது ரெண்டையும் கூட்டணும்னு சொன்னா 1344 ரூபாய்க்கு இதை என்ன செஞ்சிருப்பாரு, விற்றிருப்பாரு. அதுக்கு பதில் நம்ம ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தோம்னா இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடி அப்போ அடிச்சிட்டோம்னா பாக்கி 12 × 112 சமம் 1342.
ரூபாய்க்கு என்ன செஞ்சிருப்பாரு, விற்ற விலையில வித்திருப்பாரு ரூபாய்க்கு. புரியுதா? இப்போ இது 12% லாபம்னு சொன்னா 144 ரூபாய், இவருக்குள்ள 1200 144 ரூபாய் சேர்ந்து 1344 ரூபாய்க்கு இவர் விட்டிருப்பார். அடுத்து ஒரு பொருளை நஷ்டத்துல இவர் விற்காருன்னு வைங்க, நஷ்டத்துல விற்காரு. 2400 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு. 2400 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அத நஷ்டத்துல, நஷ்டம் வந்து எத்தனை, ஒரு 20% வச்சுக்கோங்க, நஷ்டம் வந்து 20%. இது வாங்கின விலை, வாங்கின விலை 2400. இனி விற்ற விலையை பார்ப்போம். விற்ற விலை வந்து 2400 ரூபாய்க்கு வாங்கி 20% நஷ்டத்துல விற்காருனா அது நம்ம 20% நஷ்டம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். படிக்க தெரியுமில்ல உங்களுக்கு, பூஜ்ஜியம் இருந்தா பூஜ்ஜியத்துக்கும் பூஜ்ஜியத்துக்கும் இங்கே இங்கே அடிக்கலாம், இங்கே இங்கே அடிக்கலாம். இங்கே ரெண்டு பூஜ்ஜியம் இருந்ததுனால ஈஸியா இருக்கும், இதுக்கு அடி இதுக்கு அடிச்சிடலாம். இனி 24 20 பெருக்கலாம். 0 0 0 இதனால 8 2 4. இவருக்கு இப்ப எத்தனை ரூபாய் நஷ்டம் கிடைச்சிருக்கு, 480 ரூபாய் நஷ்டம். எத்தனை ரூபாய், 480. அப்ப 2400 இருந்து 480 குறைக்கணும், 2400 இருந்து 480 குறைக்கணும். அப்ப 2400 480. நம்ம இருபது ரூபாய் தான் இவருக்கு கிடைச்சிருக்கும். நம்ம இப்படி ரொம்ப மெத்தடுக்கு போக வேண்டாம், ஈஸியா செய்து முடிச்சிடலாம். இந்த மெத்தடில் இந்த கணக்கை போட்டு பாருங்க. அடுத்த கணக்கு போவோமா? அப்ப நஷ்டம் லாபம் எத்தனை சதவீதம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இனி அடுத்த கணக்குகளை நீங்களா போட்டு உங்க ஆசிரியர்கிட்ட மீத கணக்குகளை காண்பீங்க. ஒரு சைக்கிள் 4500 ரூபாய்க்கு விற்ற போது 10% நஷ்டமானது, அதன் வாங்கின விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு இல்லையா? எத்தனை சதவீதம் நஷ்டம், 10% நஷ்டம். சைக்கிளை எத்தனை ரூபாய்க்கு விற்றாரு, 4500 ரூபாய்க்கு விற்றாரு. அப்போ இங்க நஷ்டம் வந்திருக்கு, நஷ்டம் வந்தா அப்ப இவர் வாங்கின தொகை கூடுதலா இருக்கும் இல்லையா? வாங்கின தொகை இந்த 4500 விட கூடுதலா இருக்கும். அப்ப எத்தனை சதவீதத்துக்கு அவர் வித்திருப்பாரு, 90% அவர் வித்திருப்பாரு இல்லையா? 10% நஷ்டமாச்சு, அப்ப 90% தான் அவர் விற்ற விலை கிடைச்சிருக்கும். விற்ற விலை 4500, நஷ்டம் 10%. அப்போ நம்ம வாங்கிய விலை இன்று 100க்கு 90% சமம் 4500க்கு விற்றுருக்காரு. அந்த மெத்தட் படி நம்ம நம்ம என்னதான் போடுவோம், முத வாங்கிய விலை இன்று சதவீதம் சமம் விற்ற விலை கிடைக்கும். இப்ப விற்ற விலை இருக்குது, சதவீதம் இருக்குது, வாங்கிய விலை நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம இன்னும் என்ன செய்யறோம்னு சொன்னா, இது நம்மளுக்கு ஆன்சர் வந்து இங்க வந்து 4500 ஆன்சர் வந்தா, இது இந்த சமம் இந்த பக்கம் இருக்க எண் வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா வகுத்தலாம் மாறி, வகுத்தலாம் மாறினா அப்போ 100க்கு 90, இந்த
வகுத்தல நம்ம பெருக்கணும். பெருக்கலாம் மாற்றையில 4500 இன்று 100 மேல வரும், 90 கீழே வரும். இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் இங்க 49 9 இங்க 50 45 50 45 பின்ன 0 பூஜ்ஜியத்துல 9 இல்லை, அப்ப சைபர் இங்க சேர்த்துக்கலாம். இனி மீதம் 50 இன்று 100. இந்த 50 100 பெருக்கினா நம்ம இப்ப 50 கூட இந்த 2 பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கலாம் இல்ல. 50 5000, 2 பூஜ்ஜியத்தை சேர்த்தா 5000 ரூபாய். அப்ப வாங்கிய விலை எத்தனையா இருக்கும்? 5000 ரூபாய். புரியுதா? இதே போல நீங்க அடுத்த கணக்குகளையும் செய்து பார்க்கணும். அப்ப வாங்கிய விலை இன்று சதவீதம் சமம் விட்ட விலை. இப்ப விட்ட விலை கிடைச்சிருக்கு, வாங்கிய விலை கிடைக்கல. அப்போ நம்ம இந்த 4500 ஆன்சரை இங்கிட்டு கொண்டு வரையில இந்த பின்னம் தலைகீழா மாறும். தலைகீழா மாறி நம்ம அது கழித்து தலைகீழ் பின்னமா மாறும். அதை நம்ம பெருக்கி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அடுத்த கணக்கு பாருங்க. நம்ம முதலீடு கண்டுபிடிக்கணும். இப்போ இவ்வளவு நேரம் வந்து நம்ம வாங்கின விலை இருக்கும், விட்ட விலையை நம்ம கண்டுபிடிப்போம். இந்த வாங்கின விலை தான் இந்த முதலீடு. நம்ம அதுக்கு எவ்வளவு செலவாக்கணும், அதை எவ்வளவு தொகை கொடுத்து வாங்கணும், அதெல்லாம் தான் இந்த முதலீடு. அப்ப முதலீடை கணக்கிடுக, முதலீடை நம்ம கணக்கு போடணும்னு சொன்னா, கணக்கு பார்க்கணும்னு சொன்னா, நம்மளுக்கு இங்க விட்ட விலை கொடுத்துருக்கு. விட்ட விலை 8780, நஷ்டம் 8%. ஏனில் வாங்கிய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா, நஷ்டம் வந்து 8%னா, நம்ம 8% பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சரியாகாது. நம்ம விட்ட விலைய பார்க்கணும். 100ல 8% குறைச்சிட்டு பாக்கி 92% வச்சு அவங்க எடுத்திருப்பாங்க. அப்ப அதைத்தான் நம்ம எடுக்கணும். 100ல 92% இந்த நஷ்ட சதவீதத்தை நம்ம குறைக்கணும். இப்ப வாங்கிய விலை இன்று விட்ட சதவீதம் சமம் விட்ட விலை. அப்படித்தானே நம்ம முதல் கணக்கெல்லாம் பார்த்திருப்போம். வாங்கிய விலை இன்று எத்தனை சதவீதத்துக்கு விற்றோம், விட்ட விலை. அதே மாதிரி நம்ம இந்த கணக்கை இப்ப ஆன்சர் கொண்டு வரையில இது வகுத்தலா மாறும். வகுத்தலா மாறையில பின்னங்கள் தலைகீழ் பின்னமாக மாறும். இப்ப இந்த 92க்கும் இந்த 8780க்கும் அடிக்கணும், வகுக்கணும். வகுத்து பாருங்க. நீங்க வகுத்து பார்க்கல, இங்க 1 இங்க 90க்கு அடிக்கும். இதை இப்ப இங்க எத்தனை இருக்கு? 90 இருக்கு, இங்க 100 இருக்கு. அப்ப 90ஐயும் 100ஐயும் பெருக்கணும். 90 கூட 2 பூஜ்ஜியத்தை சேர்த்தா போதும் இல்ல, 900 ரூபாய். அப்ப வாங்கிய விலை எவ்வளவு? 9000 ரூபாய். விலை 9000 ரூபாய் வாங்கிய விலை. அப்போ எவ்வளவு நஷ்டம் பார்த்தீங்களா? 8780 ரூபாய் விட்டுருக்காங்க. அப்ப நஷ்டம் எவ்வளவு வந்திருக்கும்? 9000 நம்ம கழிச்சு பார்த்தா தெரியும். 8780 ரூபாய கழிச்சு பார்த்தேன். கழிச்சு பார்த்தா நஷ்டம் எத்தனை ரூபாய் வந்திருக்கும்? இப்ப புரியுதா? முதலீட நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லி, விட்ட விலை கொடுத்துருக்கு, நஷ்டம் கொடுத்துருக்கு. அதே போல லாபம் கொடுத்துருந்தா நம்ம லாபத்தை கூட்டி போடணும். நஷ்டம் கொடுத்துருந்தா அந்த 100ல இருந்து நஷ்டத்தை குறைக்கணும். அப்ப லாபம் கொடுத்துருந்தா 100ல இருந்து இப்ப 8% லாபம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 100ல் 108. புரியுதா? 100ல் 108. இப்ப நஷ்டம் கொடுத்ததுனால 100ல இருந்து 8 குறைச்சிட்டு 92. புரியுதா? லாபம்னா 100ஐ விட எத்தனை சதவீதம் கொடுத்தாங்களோ அதை கூட்டணும். நஷ்டம்னா எத்தனை சதவீதம் கொடுத்தாங்களோ அந்த 100ல இருந்து அதை குறைக்கணும். குறைத்து அந்த கணக்கை பார்க்கணும். புரியுதா? நம்ம அடுத்த கணக்குக்கு போவோமா? ஒவ்வொரு கணக்குகளா செய்து பார்க்கணும். அடுத்து நம்ம தள்ளுபடி, தள்ளுபடிங்கிற தலைப்புல இந்த பண வாணிபம் பாடத்தை நம்ம இன்னும் பார்ப்போம். தள்ளுபடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும் தள்ளுபடினா என்னன்னு சொல்லி இல்லையா? ஓணம்,
தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் இப்படி எல்லாம் வந்தாலும் உங்களுக்கு ஜவுளி கடையில பாத்தீங்கன்னு சொன்னா தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடி, எங்க பார்த்தாலும் தள்ளுபடி. டிவியில எடுத்தீங்கன்னா, விளம்பரத்துல பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தள்ளுபடினா உங்களுக்கு தெரியும். இப்ப 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா 5% தள்ளுபடிம்பாங்க. அப்ப 100க்கு 5 ரூபாய் குறவு. அப்ப 5% தள்ளுபடி அப்படிங்கையில 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 5 ரூபாய் குறைப்பாங்க. புரியுதா? அப்ப 100 ரூபாய்க்கு 5 குறைச்சாங்கன்னா 500 ரூபாய்க்கு எத்தனை குறைப்பாங்க? 5, 10, 15, 20, 25. அப்ப 25 ரூபாய் குறைப்பாங்க. அப்ப 500 ரூபாய் ஒரு பொருளை நம்ம எத்தனை ரூபாய்க்கு வாங்கலாம்? 475 ரூபாய்க்கு வாங்கலாம். புரியுதா? அதே போல இங்க ஒரு தள்ளுபடி கணக்கை நம்ம பார்ப்போம். ஒரு சட்டையின் விலை வந்து 500 ரூபாய். ஒரு சட்டையின் விலை ஒரு ஜவுளி கடையில 500 ரூபாய். தள்ளுபடி வந்து 20% போட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் போட்டிருக்காங்க? 20% போட்டிருக்காங்க. சட்டையின் விலை 500. தள்ளுபடி சட்டையின் விலை நம்ம இப்ப தள்ளுபடிய 20%, 100க்கு 20னா 500க்கு 200க்கு 40, 300க்கு 60, 400க்கு 80, 500க்கு 100. அப்ப 100 குறையுது. அப்ப 400 ரூபாய் கொடுத்து நம்ம அந்த சட்டை வாங்குவோம். நம்ம இந்த 20% குறைக்கிறதுல நம்ம எத்தனை சதவீதம் கொடுத்து வாங்குவோம்? அப்போ 80%. 20% குறைச்சாங்கன்னா 100க்கு 80% கொடுத்து வாங்குவோம். அப்ப 100க்கு 80 போடணும். 500 × 100 = 80. 100ல 20 குறைச்சா எத்தனை? 80%. இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் அடிச்சுட்டு இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் அடிச்சு பாக்கியத்துல இருக்க 5, 80 சமம். 5×8 = 40. 40 கூட இந்த பூஜ்யத்தை போட்டா 400 கிடைச்சிருச்சு. அப்ப சட்டையின் விலை எத்தனை? 400 ரூபாய். சட்டையின் விலை 400 ரூபாய். புரியுதா? இப்ப எத்தனை சதவீதம் தள்ளுபடியோ அந்த தள்ளுபடிய அந்த 100ல இருந்து குறைச்சிட்டு நம்ம மிச்சம் இப்ப 20% தள்ளுபடினா 80% சொல்லி கணக்கு பார்க்கணும். 30% தள்ளுபடினா 70% கணக்கு பார்க்கணும். 5% தள்ளுபடினா 95%. புரியுதா? அப்ப இப்படிதான் தள்ளுபடி கணக்கா நம்ம பார்க்கணும். இதே போல காந்தி பிறந்த நாள் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கலர் டிரெஸ்களுக்கெல்லாம் தள்ளுபடி விலைன்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்கு. இந்த மெத்தேடுல நீங்க அந்த கணக்கை போட்டு பாப்பீங்களா? போட்டு பார்த்து உங்க ஆசிரியர்கிட்ட காண்பிக்கணும். புரியுதா? இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம வட்டி கணக்குக்கு போவோம். இப்ப அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா வட்டி. வட்டின்னு நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இன்ட்ரெஸ்ட். அப்ப எங்க பார்த்தாலும் நம்ம குடும்பங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா எங்க பார்த்தாலும் வட்டி வட்டி வட்டிங்கிற வார்த்தைகளை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. டிவியில கூட விளம்பரத்துல பார்த்திருப்பீங்க. நகையை பணையம் வச்சோம்னு சொன்னா அதுக்கு வட்டி அடை வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் எடுத்தா அதுக்கு வட்டி கட்டணும்னு சொல்லுவாங்க. இது வருட வட்டி இருக்கு, மாத வட்டி இருக்கு. இப்ப நம்ம பக்கத்துல எல்லாம் யாருக்கிட்டையும் திடீர்னு ஒரு ஆட்டோ போய் பணம் வாங்கினா சின்ன சின்ன லோன் தர்ற இடம் இருக்கு, ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போய் நம்ம கொஞ்சம் பணம் வாங்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு பொருள் அடம் வச்சோம்னா அப்ப மாசம் மாசம் நம்ம வட்டி கட்டணும். ஆனா அரசாங்க வங்கிகள்ல போய் வாங்கணும்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வட்டி கட்டணும். அப்ப எது லாபம்? அரசாங்க வங்கிகள்ல போய் நம்ம கடன் வாங்குறது தான் நமக்கு லாபம். அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பானது.
அப்ப நம்ம இங்க வந்து நம்ம பக்கத்துல நம்ம அவசரமா என்ன செய்யறோம், அவசரத்துக்கு வேண்டி பக்கத்துல உள்ள சின்ன சின்ன ஃபைனான்ஸ்கள்ல போய் நம்ம பணம் கடன் வாங்குறோம். கடன் வாங்கையில அங்க மாசத்துக்கு வட்டி கட்டணும். வட்டின்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் வட்டி கிடையாது. அந்த கடையில எழுதி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சொல்லுவாங்க 5% வட்டி, இல்லைன்னா 10% வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இப்ப தள்ளுபடி பார்த்தோம் இல்லையா, தள்ளுபடியை போலவே தள்ளுபடி இப்ப 105% தள்ளுபடி, 120% தள்ளுபடி அப்படின்னு சொல்ற மாதிரியே இங்க வட்டி அதே போல, அதே போல 105% வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு 500 ரூபாய் நான் கடன் வாங்குறேன்னு வைங்க, ஒரு ஆள்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்குறேன், அவர் சொல்லுவாரு மாசத்துக்கு 5 ரூபாய் வச்சு வட்டி, 5 ரூபாய் வச்சு வட்டி, வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்னா அப்ப நான் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் அங்க 5 ரூபாய் கொடுக்கணும், ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணும். ஒவ்வொரு மாசம் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு மாசம் எத்தனை ரூபாய் கொடுக்கணும், 100க்கு 5னா 500 ரூபாய்க்கு 25 ரூபாய் கொடுக்கணும். சரியா, 100க்கு 5னா 5% வட்டி, வட்டின்னு வச்சுக்கணும் வட்டி. அப்ப 100க்கு 5 100க்கு தான் 5. அப்ப 500க்கு எத்தனை ரூபாய் கொடுக்கணும், 500 ரூபாய்க்கு இந்த பூஜ்ஜியத்துக்கும் இந்த பூஜ்ஜியத்துக்கும் அடி போயிடுச்சுன்னா 5 5 மிச்சம் இருக்கு இல்லையா, 5 × 5 = 25. அப்ப 25 ரூபாய் வட்டி கொடுக்கணும். 25 ரூபாய் மட்டும் வட்டி கொடுத்தா அவர் சம்மதிப்பாரா, என் தொகை அசலையும் வாங்கின தொகையையும் கொடுக்கணும். அப்ப 525 ரூபாய், 500 + 25 = 525 ரூபாய் நான் என்ன செய்யணும், வட்டியும் முதலமா கொடுக்கணும். இதுதான் வட்டி. நம்ம ஒரு தொகைய சேர்த்து கொடுப்பது தான் வட்டி. ஒருவர் 50,000 ரூபாய் ஒரு பேங்க்ல இருந்து வாங்கினாரு, 50,000 ரூபாய் பேங்க்ல இருந்து வாங்கி 52,000 ரூபாய் ஒரு வருஷம் கழியில அவர் 52,000 ரூபாயும் திரும்ப செலுத்தினாரு. அப்ப எத்தனை ரூபாய் வட்டி செலுத்தி இருப்பாரு, 2,000 ரூபாய் வட்டி செலுத்தி இருப்பாரு இல்லையா. அப்ப வட்டி எத்தனை சதவீதம், நம்ம இப்போ சதவீதம் பார்த்தோம், 5%, 10% அப்படின்னாலும் நம்மளுக்கு இப்ப பார்க்க தெரியும். ஆனா இப்ப 50,000 ரூபாய் அவர் வாங்கினார், அவர் லோன் ஆயிட்டு கடன் ஆயிட்டு வாங்கினார், எத்தனை ரூபாய் வாங்கினாரு, 50,000 ரூபாய் வாங்கினார். எத்தனை ரூபாய் வாங்கின தொகை, 52,000 இல்லையா. அப்ப அவர் எத்தனை ரூபாய் வட்டியா கட்டினாரு, வட்டி வந்து 2,000, எத்தனை ரூபாய், 2,000. அப்ப வட்டி எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, வட்டி எத்தனை சதவீதம். இப்ப முதல் நம்ம என்ன செய்யணும்னா, முத 50,000 ரூபாய் இல்லையா, 50,000 ரூபாய் 2,000 ரூபாய் வட்டி இன்று 100. முத வாங்குறது என்னது, அசல். இத ஒரு ஃபார்முலாயா நீங்க வச்சுக்கணும், இது வட்டி இன்று 100. அப்ப வட்டி வீதம் நம்மளுக்கு தெரியும் எத்தனை சதவீதம். இப்போ நம்ம இங்கே சைவருக்கு சைவருக்கு அடிக்கலாம் இல்லையா, இங்கே 3 சைவ், இங்கே இங்கே முத அடிப்போம், இங்கே 1 சைவர், இங்கே 1 சைவர், இதுக்கும் இதுக்கும் அடிக்கலாம், 100க்கும் 50,000க்கு அடிக்கலாம், 2,000க்கும் 50,000க்கு அடிக்கலாம். ஆனால் 2,000க்கும் 100க்கும் அடிக்கக்கூடாது. அடுத்த சைவர் அடிச்சிட்டோம் இல்லையா, இங்கே இந்த கணக்கு ஓகே, அடுத்து இங்கே பாருங்க அடிச்சிட்டோம் இல்லையா, இனி இந்த சைவர் அடிச்சிட்டோம். இனி இங்கே 5 20 தான் இருக்கு இல்லையா, 20/5. இப்போ இதுக்கு அதுதான் பார்க்கலாம் இல்லையா, வகுக்கையில 1 5 5 4 5 20 எனில் எத்தனை சதவீதம், 4%. அப்ப வட்டி எத்தனை சதவீதம் அவர் அடைச்சிருக்காரு, 4%.
அப்ப இதுக்கு மெத்தட் எப்படி வட்டி வீதம் பார்க்கணும்னா அவர் வாங்கின தொகை அந்த தொகை அசல் கீழே எழுதணும், மேல எத்தனை ரூபாய் அடைச்சாலோ அந்த வட்டி அத மேல எழுதணும். மேல எழுதிட்டு இன்று 100 பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு வட்டி வீதம் கிடைக்கும். இந்த ஃபார்முலா மூலம்தான் இந்த கணக்குகளை பார்க்கணும். அப்ப அடுத்த கணக்கு போட்டா உங்களுக்கு செய்ய தெரியும்ல. அடுத்த கணக்கு பாருங்க, வந்து 15,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காரு. எத்தனை ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காரு? 15,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு, வருஷம் வந்து ஒரு வருஷம் ஒன்று, ஆனா அவருக்கு வட்டி வந்து 1,500 ரூபாய் வட்டி கிடைச்சிச்சு. வட்டி 1,500 ரூபாய் வட்டி கிடைச்சிச்சு. ஏனில் வட்டி வீதம், வட்டி எத்தனை சதவீதம், வட்டி எத்தனை சதவீதம் இதை பார்க்க முடியுமா? நம்ம என்ன செய்யணும்? 15,000 எங்க போடணும், வட்டியை எங்க போடணும், சதவீதம் எப்படி பார்க்கணும் தெரியும் இல்லையா? அந்த ஃபார்முலா முதல் கணக்குல சொல்லி கொடுத்த இந்த ஃபார்முலா படி இந்த கணக்கை நீங்க செய்து பார்க்கணும். புரியுதா? சரி, அடுத்த கணக்குக்கு போமா. இனி தனி வட்டி கூட்டு வட்டி அது எப்படின்னு சொல்லி சொன்னா, தனி வட்டின்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் போடுறோம், போடையில ஒரு வருஷத்துக்கு இல்லைன்னா 2 வருஷத்துக்குன்னு மொத்தமா டெபாசிட் பண்ணியிருக்கோம். பண்ணையில அவங்க 2 வருஷத்துக்கு மொத்தத்துக்கு வட்டியை தருவாங்க, அதான் தனி வட்டி. கூட்டு வட்டின்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தொகையை தனி வட்டியாகவும் கூட்டு வட்டியாகவும் பார்த்தா அதுல நம்மளுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஒரு தொகை ஒரு 8,000 ரூபாய் எடுத்துக்கிறோமா, 8,000 ரூபாய் வட்டி வந்து, வட்டி விகிதம் ஒரு 5%, காலம் ஒரு 2 வருடம். இந்த முறையில ஒருத்தர் ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு, ஒரு 8,000 போடுறாரு, 2 வருடம் கழிந்து 5% வட்டியில அவர் இந்த தொகை எடுத்தாருன்னா எத்தனை ரூபாய் அவருக்கு கிடைக்கும்னு பார்ப்போமா. பார்க்கல, அசல் அசல் இன்று 1% இன்று காலம், இதுதான் ஃபார்முலா. இந்த முறையில தான் நம்ம பார்க்கணும். அசல் எத்தனை? 8,000. வட்டி விகிதம் 100:5. இந்த காலம் 2. இப்ப நம்ம இந்த கணக்கை செய்வோம். இந்த சைவருக்கும் இந்த சைவருக்கும் அண்ணன், இந்த சைவருக்கும் இந்த சைவருக்கும் அண்ணன். இனி 80 5 பெருக்கணும், அடுத்து 2 பெருக்கணும். 80 5 5 0 0 5 8 4. இனி 2 பெருக்கணும்ல, 0 0 0 8. அப்ப அவருக்கு எத்தனை ரூபாய் கிடைக்குது? 800 ரூபாய் 2 வருஷம் கழியுங்க வட்டி கிடைக்குது. அப்ப அசல் 8,000 + 800 சமம் 8,800 ரூபாய் அவரு வட்டியும் அசலுமாக முதலுமாக வாங்குகிறார். நம்மளுக்கு வட்டி வீதம் பார்க்கணும்னு சொன்னா அசல் இன்று, வட்டி வீதம் இன்று, காலம். இதவே தனி வட்டி, இதுதான் தனி வட்டி. கூட்டு வட்டின்னு பார்த்தா ஒவ்வொரு வருடத்துக்கும் பார்க்கணும். முதல் இங்க காலம் போட்டிருக்க இடத்துல முதல் வருஷம் 1 போடணும், போட்டு அந்த வட்டி வீதத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் அந்த வட்டி வீதமும் அந்த தொகையும் சேர்த்து கூட்டிட்டு அடுத்த வருஷத்துக்கு அதே போல 1வது வருஷம் சொல்லி போட்டு பார்த்தோம்னு சொன்னா கூட்டு வட்டி நமக்கு கிடைக்கும். இந்த முறையில நிறைய கணக்குகள் கொடுத்துருக்காங்க. தனி வட்டி கூட்டு வட்டி பார்க்கக்கூடிய முறைய நீங்க பார்க்கணும். பார்த்து பார்த்து ஒவ்வொரு கணக்குகளையும்
உங்க ஆசிரியர்கிட்ட செய்து காண்பிக்கவும், சந்தேகம் இருந்தா உங்க ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவர்களே, இதுவரை பண வாணிபம் என்ற பாடத்தில் தள்ளுபடி, வட்டி விகிதம், தனி வட்டி, கூட்டு வட்டி, லாபம், நஷ்டம், லாப சதவீதம், நஷ்ட சதவீதம் எல்லாம் நீங்க பாத்தீங்க. சுருக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இனி மீண்டும் அடுத்த வகுப்பில் வேற ஒரு பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.